கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒரு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கூட ஒரு கட்சியில் கொடுக்கலை, ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் கூட அந்த கட்சியில் கொடுக்கலை. எனக்கு பதவி கொடுக்கறதுல நான் தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். பட் நீங்கள் தொண்டர்களை சந்திச்சிங்களா? தொண்டர்கள்ட்ட பேசுனீங்களா? ஏன் தொண்டர்கள்ட்ட பேசலை? சந்தித்தேன், தொண்டர்கள் சந்தித்தேன்னு நேற்று சொல்லும்போது நான் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னென்னா, ஒரு தவறுகளை செய்துவிட்டு அதை வெளியே சப்பக்கிட்டு கட்டி பேசுகிறப்ப எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? மனசு கூசி பேசுகிறார். நான் முகம் சிங்க மாதிரி ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற மிஸ்டர் அன்புமணி, நேற்று நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோழையார், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. தொண்டர்கள்லாம் இவங்க சந்திக்கலைங்க. பொதுக்குழுவில் கடந்த 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் ஐயாவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொண்டர்கள்ட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துவோன்னு சொன்னாங்க. என்றைக்காவது நடத்துவாங்கன்னு தினமும் போவோம், பேசுவோம், கட்சி பண்ணி ஆடிட்டே இருப்போம். திடீர்னு அறிவிப்பு தான் வெளியே வந்தது. தொண்டர்கள்ட்ட கலந்து பேசணும்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு போய், நான் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நான் வந்து அன்புமணியை தேர்ந்தெடுத்தேன், அங்கே போனேன், அங்கே பயணம் பண்ணேன். பட் நான் யாரை வெப்பன், யார் நான் எதிரிலே வீழ்த்தக்கூடிய வாள் அப்படின்னு நினச்சிட்டு போனோமோ, கடைசியில் அந்த வாழையே அதிமுகட்ட அடகு வச்சு அங்கேயே போய் விழுந்துட்டான். அதுதான் வெக்கமார். இது எப்படிக்கா, இது நீங்கள் முதல் ஒத்துக்குங்க, ஒன்றாவே சேர்ந்து சுற்றுவோம். சரி, எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுவீங்க? இப்போ மக்களை சந்திக்கிறீங்க, இப்போ நல்லா கேட்டுங்க. தேர்தல் பிரச்சாரம், எல்லாம் ஒரே வண்டியில் வர்றோம், எல்லாம் ஒரே வண்டியில் போகிறோம், தெருவில் மக்களை சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மைக் எடுத்து என்ன பேசுவீங்க? இந்தாங்க இவன் தாங்க 420, இவர் மேலே நான் வழக்கு போட்டிருக்கிறேன், சரிங்களா? இந்த கேஸ் வந்தோன்னு புரிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஆனால் இப்போ ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா நம்ம? இல்லை, இவர் பாருங்கள் சார், இவர் இப்போ தான் ரெண்டு கொலை பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து இப்போ கேஸ் நான் இவரை கண்டுபிடிச்சி இவரை பற்றி நான் வழக்கு பதிவு ஆளுநர்கிட்ட பண்ணியிருக்கிறேன் நாங்கள். அதனால் இப்போ நீங்கள் ஓட்டு போட்டுருங்க, நாங்கள் ஜெயிச்சுக்குவோம். அப்புறம் அந்த வழக்கு வர்றப்ப திருப்பி நான் மாட்டை வச்சிருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? இது என்ன ஒரு நிலைப்பாடு இது சார்? இது சொல்லும்போதே தவறாக தெரியலையா? கூட்டணி இல்லாமல் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு முன்னாடி இதே மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இரண்டு முறை கூட்டணி வச்சாங்க. திமுகவோடு அதிமுகவோடு மாறி மாறி வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் இனிமேல் திராவிடங்களோட கூட்டணி கிடையாது. பார் உள்ளவரை, பைந்தமிழ் உள்ளவரை, கிழக்கே உயர்த்த சூரியன் மேற்கே மறைந்தாலும் இவர்களோடு கூட்டணி உறவு வைத்துக் கொள்வது பெற்ற தாயோடு உறவு வைப்பதுக்கு சமன்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இது வந்து யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை. நான்லாம் இதெல்லாம் படித்தேன், புக்கில் படிச்சுக்கிட்டு நான் யோசித்தேன், சே எப்படி ஒரு யோசிக்கிறாங்க? ஏன் வரும்போதே யாரும் பர்ஃபெக்டாக வர முடியாது, மேபி எங்கிட்டையும் நிறையா குறை இருக்கலாம். அந்த மாதிரி ஆரம்பத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். பட் ஏன் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கிறதுக்கு கடந்த எட்டு வருஷமாக தனியாக இருந்து போராடினாங்க. அப்போ போராடும் போது ஒரு நல்லவங்க போராடுறாங்களே, நம்மளை மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தான் நான் அந்த கட்சிக்கு சேர்ந்தேன். கொள்கை ரீதியாக இது நாள் வரை மாற்றம் முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லி 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 தினமும் திட்டுன்னு திட்டிக்கிட்டு நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். அதனால் சொல்கிறேன், திட்டு யார் கூட வேணால் யார் வேணால் கூட்டணி வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்ககிட்ட உண்மை, நீங்கள் நல்லவங்க, நல்ல கொள்கையாக இருப்பீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை தழைக்கி நல்லா காப்பாற்றுவீங்க, நல்ல கொள்கை ரீதியான நல்ல முடிவு எடுப்பீங்க, இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் என்னை போல் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தானே. தனியாக நிற்கணுங்கிறதுல வந்து நான் இல்லை, அனைத்து தொண்டர்களுடைய விருப்பமும். இரண்டாவது, நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர்த்தில் இவன் தான் திருடன், இங்கே தான் திருட உட்காந்துருக்கான், பார்த்துவாங்க, இந்தா அந்த இடத்துல இருக்கான், ஓகே உஷாராக இருங்க, நம்ம இவங்களை தான் காலி பண்ணுறோம், இவங்களை தான் பிடிக்கணும்னு சொல்லி 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 தினமும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் அத்தனை பேரும் அதுக்கு ப்ரிப்பேர். ஓ, இதுதான் உலகம். அப்போ இது அழிஞ்சால் ஒரு தீமை அழிஞ்சிடும். திராவிட கட்சியினுடைய ஒரு தீமையை அழிப்பதற்கான ஒரு முதல்கட்ட ஒரு முயற்சி. அந்த மாபெரும் நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இணைஞ்சோம். இணைஞ்சதுக்கப்புறம் அவங்க காலையே கெட்டியாக போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்தால் தான் 7 சீட் எங்களுக்கு எப்படியாவது நாங்கள் வாழ முடியும்னு சொன்னால், கட்டாயமாக இந்த மாதிரி தீய எண்ணங்கள், இந்த மாதிரி அரசியல் நாடகம் நடத்துகிற போலிகளை கண்டறிந்து களை எடுக்கணும். கண்டிப்பாக நல்லவங்க அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு நான் அன்பாக வேண்டிக்கிறேன். கட்டாயமாக நல்ல தலைமையின் கீழே பணியாற்றணும்னு, மக்கள் பணியாற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார்.